இன்றைக்கி உண்மையிலேயே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த காலத்திலேயே ராஜராஜ சோழன் எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோவில் கட்ட முடியுன்றதை இப்போ வரைக்கும் நினச்சோன்னா நம்ம எல்லாருக்குமே மெய்சில் எடுத்து போகிற அளவுக்கு தான் அந்த விஷயம் இருக்குது எந்த ஒரு தொழில்நுட்பமும் எந்த ஒரு இன்ஜினியருமே இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு கோயில் கட்ட முடியுன்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாத்தியமான விஷயமாகவே இருந்தது இல்லை அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த தஞ்சை கோயிலை பற்றி தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பேச போகிறோம் உலகத்திலேயே கருங்கல்லால் கட்டப்பட்ட முதல் கோவில் தஞ்சை பெரிய கோவில் தான் இந்த கோவில் ஆயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி பத்தாம் வருஷத்து வரைக்கும் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த தஞ்சை கோவில் ஏழு வருஷத்தில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மேல் கோபுரம் வந்துட்டு எண்பது டன் எடை இருக்குமா அந்த எண்பது டன் எடையும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தொழில்நுட்பமுமே இல்லாத காலத்தில் எப்படி எண்பது டன் எடை உள்ள விமானத்தை கொண்டு போய் இரநூத்தி பதினாறு அடி உயரத்துல எப்படி வச்சுருப்பாங்கன்றத நினைச்சா இப்போ வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் கிட்டத்தட்ட பனிரெண்டு அடி உலகத்திலேயேவும் இந்த சிவலிங்கம் தான் பெரிய சிவலிங்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த கோவிலோட கோபுர நிழல் வந்து கீழே வந்து விழாதான் ஏன்னா அந்த கோவிலோட பேஸ்மெண்ட்டே அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால அதோட நிழலை அதுலேயே விழுகிற மாதிரி கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நந்தி சிலையும் ஒரே கல்லால் செய்யப்பட்டதாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை கட்டினதுக்கான டெக்னாலஜி பேர் என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்லாக்கிங் டெக்னாலஜி அப்படின்ற பேரில் இந்த கோவிலை ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி சிலையும் ஒரே கல்லால செய்யப்பட்டது தான் இந்த கோவிலுக்குள்ள நூறுக்கும் மேற்பட்ட சுரங்க பாதைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமுமே அவ்வளோ நுட்பமான வேலைப்பாடுகளோட செய்யப்பட்டிருப்பாங்க சிலைகளுக்கு நடுவுல சின்ன சின்ன கேப் இருக்கும் சிலைகளுக்கு அவ்வளோ டீடைலிங்காக அவ்வளோ மைனூட் ஒர்க் வந்து அந்த காலத்திலேயே கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் எனக்கு தெரியுது இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த கோவிலை கட்டின ராஜராஜ சோழன் இந்த கோவிலுக்காக நன்கொடையாக கொடுத்தது எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா மில்லியன் பில்லியனை தாண்டி போகிறதா இப்போ இருக்கிற வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோவில் சோழ மன்னர்கள் ஆட்சிக்கு அப்புறமா நாயக்கர் மன்னர் ஆட்சியவும் தாண்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டையும் தாண்டி இப்போ வரைக்கும் அந்த தஞ்சை பெரிய கோவில் அதே இடத்துல கம்பீரமாக நின்றுட்டு வருது ஸோ இது மாதிரி உங்களுக்கு மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இயல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க